ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தோல் எடுத்த ஆப்பிள நல்லா மசிச்சு அதோட கொஞ்சம் ஹனி அப்புறம் ஓட்ஸ் பவுடரை கலந்து அந்த மிக்சரை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களோட வறண்ட சருமம் வந்து காணாமல் போயிடும். தக்காளியை 2 பீஸாக கட் பண்ணி அந்த பீஸை அப்படியே ஃபேஸில் தடவிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின்னில் இருக்கிற எண்ணெய் பசை வந்து கண்டிப்பாக குறையும். மோரை ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 50 மினிட்ஸ் அப்புறமா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ட்ரையான ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகும். வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சி ஃபேஸில் தடவி ஒரு 20 மினிட்ஸ் அப்புறமா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். லெமனில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் வந்து உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற அதிகப்படியான எண்ணெய் பசியை போக வைக்கும். லெமன் ஜூஸை வந்து ஒரு காட்டனில் தொட்டு ஃபேஸ்லையும் கழுத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தடவணும். இந்த சிம்பிள் மெத்தட் வந்து உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற எண்ணெய் பசையை போக்கி நல்ல சேஞ்சஸாக கொடுக்கும். உங்களால் முடிஞ்சவரை உங்கள் ஸ்கின்னை நல்ல ஈரப்பதத்தோடு வச்சுக்கோங்க. அதுக்காக நீங்கள் ஃப்ரூட்ஸ் அப்புறம் தண்ணியை அதிகமாக எடுத்துக்கணும். ரோஸ் வாட்டரையும் ஸ்கின்ல யூஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா எங்களோட தமிழ் டுடே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் டெய்லியும் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். ஓகே, பாய், தேங்க்யூ.